அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு சாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பராக ஒரு ஸ்நாக் தாங்க போக போகிறோம். டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் இது. இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். செம்ம சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மழை காலத்துல இது செம்ம சூப்பராக ஒரு ஸ்நாக் தான், செம்ம ஈஸி தான். இப்போ வாங்கி இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாளைக்கு ஒரு காக்கிலே அளவு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல்லாம் உரிச்சிட்டேங்க. இப்போ நல்லா ஆறிச்சு, சூடாக பண்ணக்கூடாது. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் அது பண்ணணும். பெரிய உருளைக்கிழங்க அது சொன்னால் ரெண்டு போதும். நான் சின்ன சின்ன உருளைக்கிழங்கு அப்படின்றதுனால நான் வந்து ஆறு எடுத்திருக்கேன். இது வந்து கால் கிலோ இருக்குது. இப்போ இது வந்து நம்ம சீவி எடுத்துக்கலாம். குட்டி பீஸ் கூட இருக்கக்கூடாது, அதனால தான் நம்ம கையால் மசிக்காமல் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோம். சீவியாச்சு, இது இருக்கட்டும். இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ப்ரெட்டு எடுத்திருக்கேங்க. ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டு இல்லைன்னா கொஞ்சம் காஞ்சி போன ப்ரெட்டு எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி ஒரு அஞ்சு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். நல்ல சாண்ட்விச் ப்ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நாலு போதும். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்த ப்ரெட்டை அப்படியே தண்ணியில் முக்கிட்டு உடனே எடுத்துருங்க. எடுத்துட்டு அப்படியே புளி ஆரம்பிச்சிடுங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்லா புளிஞ்சிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் வர ப்ரௌனையும் நான் கட் பண்ணவே இல்லை, நான் அதோடு சேர்த்தா எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து நல்லா புளிஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. புளிஞ்சாச்சு. இப்போ நமக்கு இது ரெடியாக இருக்குது. இதையும் நம்ம சீவி வச்சு அந்த உருளைக்கிழங்குல சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம சேர்க்கலாம். நாளைக்கு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உள்ளே இருக்க விதைகள்லாம் எடுத்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க வச்சுருக்கேன். மசாலா எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி. மசாலாவை உங்களுக்கு ஏற்றப்பில் நீங்கள் மாற்றிக்கலாம். இதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. இதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு பேக்கிங் சோடா, ஈனோ எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் சேர்ந்து வந்துடும். நான் சொன்ன மாதிரி ப்ரெட்டை வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்தால் மட்டும்தான் நான் சொன்ன அரிசி வந்து கரெக்டாக விடுங்க. இல்லைனா கொஞ்சம் சுதசுதன் ஆயிரும், எண்ணெய் கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் சேர்ந்துச்சு. இப்போ நமக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை ஸ்டோர் கூட பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிவிட்டு தட்டில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அதை எடுத்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசர் வச்சுக்கலாம். ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாங்க. இதை எப்போ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் பொரிச்சுட்டுக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் தான் வச்சுருக்கேன். நம்ம அதவே என்ன சூடு பண்ண வச்சுட்டேன், எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம சேர்த்துடலாம். எண்ணெயை குடிக்காதுங்க. இது நாளைக்கு ஒரு அஞ்சு சேர்க்குறேன். நீங்கள் ஸ்டோர் பண்ணி பொறிச்சா கூட உங்களுக்கு எண்ணெய் குடிக்காதுங்க. நீங்கள் பொறிக்க பொறுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து குடிக்காது, கரெக்டாகவே வரும். ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். எப்போ தேவையோ அப்போ எடுத்து பொறிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ப்ரெட்டும் உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும். சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணிடலாம். செம்ம சூப்பராக நல்லா கிறிஸ்பாக இருக்கும். மேல் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதெல்லாம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, நல்லா கிறிஸ்பாக இருக்குது. ரெண்டு பக்கம் நல்லா கலர் வந்துருச்சு. இதை நம்ம எடுக்கலாம். என்னெல்லாம் வடிகட்டி நம்ம எடுத்துடலாம் இதை. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணவும் மறக்காதீங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும்.